ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன பண்ணுறேன், எதை வச்சு செய்கிறேங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஸ்வீட் எதில் செய்ய போகிறேன்னா அவலில் தான் செய்ய போகிறேன். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு விதமாக அவல் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி தட்டையாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், அது வந்து அதேமாதிரி ரெட் கலரில் இருக்கும். சரியா, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த தட்டையாக இருக்கிற அந்த அவல் தான் எடுத்துருக்கேன். இது ஈஸியாக வந்து நமக்கு எல்லாமே ஊற வச்சிங்கன்னா கூட டக்குன்னு ஊறிடும். அந்த அவல் தான் இது. நான் மெஷரிங் கப்புக்கு 2 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 2 கப் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டில் இந்த அவலை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் அவலை வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க பாத்திரம் வந்து நல்லா சூடாயிடுச்சு, அவல் அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அவலில் வந்து நீங்கள் எப்படி தான் பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஏன்னா இது வந்து 1-2 அவல் அப்படி தான் கிடக்கும். நான் க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்களும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அவலை லைட்டாக வந்து சூடி அரைக்கிட்டோம். அப்போ ஈஸியாக நம்ம இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம நமக்கு டக்குன்னு அரைப்படும். அதுக்காக தான் ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா ஹீட் ஆகிற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு, நல்லா சூடி ஏறிடுச்சு. அவள் பார்த்தீங்கன்னா நல்லா சூடி ஏறிட்டு, நம்ம சூடாகிட்டு நல்லா சூடுது. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு அதை ஒரு நல்ல ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் கொஞ்சம் ஆறணும். அது மிக்சியில் நம்ம போட போகிறோம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ திரும்ப அதே பாத்திர தட்டில் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு அரைமுறி தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு அரைமுறி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அரைமுறி வேண்டாம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் தேங்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வாசத்துக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க, ரொம்பலாம் வேண்டாம். இந்தளவுக்கு நெய் போதும். இதில் வந்து தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஒரு வாசனையும் இருக்கும். நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு தேங்காவை வறுத்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இப்போ நல்லா நெய் வந்து மெல்ட் ஆகிட்டு தேங்காய் துருவில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா போட்டு வறுத்தாச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, வாசனையும் நல்லா நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதையும் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க, கொஞ்சம் ஆறட்டதும். இப்போ 1 கப் வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கப் அவலுக்கு 1 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தேங்காய் இது பண்ண பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம அந்த வெள்ளத்தை போட்டுக்கோங்க. 1 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் இருந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளம் வந்து நமக்கு உருகினா போதும், மெல்ட் ஆனால் போதும். இதை நான் கழுவலை, அப்படியே வச்சிட்டேன். கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகட்டும். அதுக்கு முன்னால் இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை நிலக்கடலைன்னு சொல்லுவாங்களா, நாங்கள் வேர்க்கடலைன்னு சொல்லுவோம். இது வந்து நல்ல வறுத்த வேர்க்கடலை, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வறுத்த வேர்க்கடலை என்ன பண்ண போகிறோம்னா, அதையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நமக்கு அவல் வந்து நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்க, இது வந்து அவல் தான் நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு இது கூடவே ஒரு 2 ஏலக்காயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காயும் போட்டு நம்ம அரைச்சிட்டோன்னா அது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ ஏலக்காயும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் இது கூடவே போட்டுட்டு நல்லா இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏலக்காய் போட்டிருக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், இது நமக்கு நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த அளவுக்கு மெல்ட் ஆனோடனே நம்ம இதை எடுத்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டேன், இந்த பாத்திரத்தை லைட்டாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், அதில் லைட்டாக மண் இருந்துச்சு, அந்த மண்ணை மட்டும் லைட்டாக கழுவியாச்சு. இப்போ கொதிக்கட்டும். ரொம்பவே ஈஸி தான். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் 1 பிஞ்ச் உப்பு. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்ன அதை மட்டும் சால்ட் சால்ட்டுங்க, இங்கே உப்புன்னு சொல்லுங்கன்னு. அதேமாதிரி உப்பு. ஓகே, உப்பு போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து நான் சிம் பண்ணிக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன். இது போட்ட உடனே என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா நல்லா திக்காயிரும். கூடவே நான் இந்த தேங்காய் துருவலையும் உள்ளே போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணனா பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். தெளி கொஞ்சம் அதை வந்து நம்ம அது என்ன வேர்க்கடலையும் போட்டு 1 அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2
இப்போ வேர்க்கடலையும் நான் போட்டு அடித்து எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ வேர்க்கடலையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து வேர்க்கடலை வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பா அந்த அவலுங்கும் போது உடனே நமக்கு வந்து டக்குன்னு கட்டியாயிரும், அப்சர்வ் பண்ணிடும். ஸோ ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூட நீங்கள் கேஷ்யூ நட் வேணாலும் போட்டுக்கலாம், பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு அவல் நல்லா வெந்துடும். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு, நல்ல ஒரு கிளறி கிளறி கொடுத்து கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்டு வெயிட் பண்ணுவோம், நல்லா கிளறி விட்ருங்க. நீங்கள் சும்மாவே எடுத்து சாப்பிடலாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் ஸ்வீட். உங்களுக்கு எனக்கு வந்து சக்கரைலாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு வெள்ளம் தான் போடணும்னு கிடையாது, செம சூப்பராக இருக்குது. அது என்னது, நாட்டு சக்கரை போடுறதுனால போட்டுக்கோங்க, ஆனால் வந்து சீனி போடுறாங்க. இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, உருண்டை பிடிக்கணும்னா உருண்டை போட்டு பிடிச்சிக்கோங்க, வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து வேறு மாதிரி ஏதாவது ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாம், உருண்டை பிடிச்சி வைக்கனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன், பர்பி கட் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி. ஸோ இதில் இருந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 2 செகண்ட் ஆரட்டும், அதுக்குள்ளே நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சூப்பரான பாகல்புரி சாரீஸ் தான், எப்போவுமே நம்ம இது கொடுத்துட்டே தான் இருக்கோம். 330 ரூபீஸ், நல்லா உங்களுக்கு ரஃபாக, அதாவது வந்து ஸ்டைலாக வெளியில் கட்டிட்டு போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாரியோட முந்தி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ப்ளவுஸ் வந்து இதோடவே அட்டாச்சு. ஸோ சூப்பரான இந்த சாரி, நல்ல லைட் வெயிட்டு, பாலிகாட்டனில் உள்ள அந்த மாதிரி பாகல்புரி சாரி. 2 சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் 1 kg வரும். யாருக்காவது வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போங்க, www.gladfashions.com வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது போகவே உங்களுக்கு ரம்ஜான் அந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்காகவும் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க, கொஞ்சம் ஆறிட்டு நினைக்கிறேன், இங்கே பாருங்கள். இல்லை அவ்வளோதான், நான் வந்து ஒரு 4-5 வந்து இந்த மாதிரி உருண்டை உருட்டி காமிக்க பாருங்கள், அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நீங்கள் உருண்டை உருட்டிங்க, அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கோங்க. இதை நான் சும்மாவே நானும் என் பையனும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம், செம சூப்பராக இருந்துச்சு. எப்படி தம்பி இருந்துச்சு உனக்கு? இப்போ நம்ம ரவுண்டாகவும் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருக்கத. நீங்கள் இப்படி போட்ட உடனேமே உங்களுக்கு அழகாக வந்துடும். உண்மை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுவோமா, இப்படி பண்ணுவோமா தம்பி, ரெண்டாக வெட்டிடுவோமா? இந்த மாதிரி கத்தி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஒரே வெட்டு. உங்களுக்கு எந்த ஷேப் பண்ணுமோ, இது வந்து நான் பர்பி மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன ஷேப் பண்ணுமோ கட் பண்ணிக்கோங்க, ஓகே? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எப்படிப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கல்ல, கோக்கனட், தேங்காய், அப்புறமா வேர்க்கடலை, ரொம்பவே நல்லது பிள்ளைங்களுக்கு, அவள் அதை விட நல்லது. ஸோ சூப்பரான இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க, ஒரு டிஷ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக, ஒன்றே ஒன்று ரவுண்டு இது சாப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் நான் சாப்பிட்டுட்டேன், அவ்வளோ ஒரு உண்மையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிளாட் பேஜ்னையும் ஏகே பிக்ஸ்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.